இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் செஞ்சுரியனில் நடக்கிறது. முதல் நாள் முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுக்கு 272 ரன் எடுத்திருந்தது. மோசமான வானிலை மழை காரணமாக 2வது நாள் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இந்திய சார்பில் லோகேஷ் டாங்குல் 122, ரகானே 40 அவுட் ஆகாமல் இருந்தனர். பெங்களூருவில் ப்ரோ கபடி லீக் 8வது சீசன் நடக்கிறது. இதன் லீக் போட்டியில் குஜராத் டெல்லி அணிகள் மோதின. முதல் பாதி முடிவில் டெல்லி அணி 12-11 என முன்னிலையில் இருந்தது. 2வது பாதியில் மகேந்திர ராஜ்புத் ராகேஷ் நார்வல் கை கொடுக்க ஒரு கட்டத்தில் குஜராத் அணி 21-20 என முன்னிலை பெற்றது. இருப்பினும் 24-24 என்ற கணக்கில் டை ஆனது. கோவாவில் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து 8வது சீசன் நடக்கிறது. இதன் லீக் போட்டியில் கேரளா ஜாம்ஷெட்பூர் அணிகள் மோதின. ஆட்டத்தின் 14வது நிமிடத்தில் ஜாம்ஷெட்பூர் அணியின் கிரேக் ஸ்டீவர்ட் முதல் கோல் அடித்தார். இதற்கு 27வது நிமிடத்தில் கேரளா அணியின் சகால் அப்துல் சமத் ஒரு கோல் அடித்து பதிலடி தந்தார். முடிவில் போட்டி 1-1 என டிரா ஆனது. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டன.